தமிழுக்கும் தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தகவல் டுடே, நான் உங்கள் ராஜா. நம்ம ஃபாலோவர் ஆகட்டும் இல்லைனா சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், சில நாட்களாகவே என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற கேள்வி, நாங்கள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆப் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்காக நான் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் ஒரே ஒரு ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, நிறைய ஃபியூச்சர் வைஸும் இருந்தது. ஸோ அந்த ஆப் பேர் வந்து வி இண்டியா. இந்த வி இண்டியா ஆப் எதுக்காக நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ரீசன், இதில் வந்து எந்த ஒரு ப்ரீமியம் சார்ஜும் வந்து இவங்க வாங்க கிடையாது. இரண்டாவது விஷயம், ஃபியூச்சர் வைஸ் வந்து நம்ம லேர்னிங் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டு காரணங்களால் தான் இந்த ஆப் நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த ஆப்பில் அப்படி என்ன ஃபீச்சர் இருக்குது, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு வி இண்டியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வி இண்டியான்னு சர்ச் பண்ண உடனே வி இண்டியா டிஎன்பிஎஸ்சி ஃப்ளாஷ் கார்டு நியூ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்னுடைய நேம், ஃபுல் நேம் வந்து வரும். ஸோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது அதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்டாலேஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் கொடுங்க. கொடுத்த வாட்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் அதில் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் மட்டும் இமெயில் ஐடி வந்து கேட்கும். அதையும் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதனுடைய இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ மூணு இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட முடியும். அடுத்து இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இந்த ஆப்பினுடைய ஃபீச்சர்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஆப் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்புக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களான்ட்டு. ஸோ நீங்கள் தமிழ் வேணும்னாலும் தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் செலக்ட் பண்ண உடனே தமிழில் தான் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து வருது. உண்மையிலுமே நான் தமிழில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு ரொம்பவே வந்து அந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து இந்த ஆப்பினுடைய ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த ஆப்பில் ஃப்ளாஷ் கார்டு சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ் கார்டு சிஸ்டம்னா ஒவ்வொரு கேள்விகளையுமே இவங்க ஒரு ஃப்ளாஷ் கார்டாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளாஷ் கார்டுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் மேஜராக நான் சொல்ல வேண்டிய ஆப்ஷன் வந்து ரெண்டு தான். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு மெமரி பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒவ்வொரு கொஷின் கீழேயும் வந்து ஈஸி, மீடியம், டஃப்னு சொல்லிட்டு அந்த கொஷினை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அந்த நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த கொஷின் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஈஸின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸில் அது ரொம்ப லேட்டாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதே அந்த கொஷின் வந்து உங்களுக்கு மெமரி பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், வெரி டஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டஃப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கொஷின் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக அடிக்கடி வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். இதனால் அந்த கேள்வி வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே உங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ளாஷ் கார்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஃப்ளாஷ் கார்டுக்கான டைமரையும் எதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற கோலையும் வந்து நீங்களே செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இதை தவிர நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ளாஷ் கார்டில் ஒரு கொஷினை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக வச்சுருக்கீங்க, லைக் வந்து நீங்கள் ஏதோ மெமரி பண்ணுறதுக்கு சம் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் அதுக்கான டெக்ஸ்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கலாம், அப்படியும் இல்லை நீங்கள் ஆடியோவாக வந்து வச்சுக்கணும் உங்களுக்கு ஈஸியாக ரிமைண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு கார்ட்லையும் நீங்களே வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது உண்மையாலுமே வந்துட்டு எப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கொஷினை இப்படி இருந்தால் தான் என்னால் ஈஸியாக ரிமைண்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக வந்து இதில் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆப்பில் எனக்கு தெரிஞ்ச மேஜரான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட நான் சொல்லிவிட்டேன். இதை தாண்டி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த கேள்வி வேணுமோ, எந்த டாபிக் ரிலேட்டட் வேணுமோ அதை நீங்களே வந்து சர்ச் பண்ணி எடுத்து அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பாருங்கள், நான் சொன்னதை விட இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு கேள்வி வரும், எனக்குமே அந்த கேள்வி வந்தது, இது எல்லாமே புது சிலபஸ் தானா, அப்படி இதில் எத்தனை கொஷின்ஸ் வந்து இருக்குது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, எத்தனை டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். எஸ், எனக்கும் இந்த கேள்வி இருந்தது. இதில் வந்து 7000+ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது 7000-க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து இதில் இருக்குது. இது டே பை டே வந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நான் லாஸ்ட் 2 வீக்காக பார்த்துட்ருக்கேன். இதை தாண்டி இது எல்லாமே வந்து புது சிலபஸ் தான். இப்போதைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி 1 & 2, 2A இது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வருங்காலங்களில் யூபிஎஸ்சியும் வந்து இதில் சிலபஸும் இதில் ஆட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட் பேனர்ஸ் வந்து உள்ளே ஓடிட்டு இருந்தது நான் பார்த்தேன். கண்டிப்பாக வந்து
எந்த ஒரு பெய்டு இதுவுமே இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ஒரு ஆப் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா உண்மையாலுமே வந்து ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பயோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டு இடத்துலையுமே வந்து நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தமிழால் இணைவோம், தகவல் பகிர்வோம். நன்றி.